குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாப்பி வெனஸ்டே, சாரி ஹாப்பி தேர்ஸ்டே. ஸோ கிரேட், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் வந்து என்ன சொல்கிறதுனா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கரெக்டுங்களா? யாரெல்லாம் ஹெல்த்தியாக இருக்க விரும்புகிறீங்க? ஸோ எல்லோரும் வந்து நினைப்போம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி வந்து நான் முக்கியமான விஷயம் வந்து ஒரு 5 விஷயம் வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். 5 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த். ஆனால் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த 5 பில்லர் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, பாருங்க, ஒரு பில்டிங்க்கு வந்து எப்படி சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து 5 பில்லர் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா? ஸோ என்ன 5 விஷயம்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நியூட்ரிஷன். என்னது ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட் ஒன் வந்து நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் என்னதுங்க? ஒரு நாளைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து உங்களுக்கு பாடிக்கு வந்து போகணும், போச்சுன்னா அதுதான் கரெக்டான நியூட்ரிஷன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ்டு ஃபைபர், கார்போஹைட்ரேட், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டாக உங்களுக்கு போனால் தான் நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள் பாடிக்கு வந்து கொடுக்க முடியும், ஓகே? நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர். செகண்ட் ஒன் வாட்டர். பாருங்கள், 5 பில்லர்ஸில் 2வது ஒன் வந்து வாட்டர். இன்றைக்கி டேட்டில் பாருங்கள், வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, தண்ணியை ரொம்ப குடித்தா வந்து இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வருமோ, கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுமோ, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, சரிங்களா? தேவையான அளவுக்கு வாட்டரை நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா? எவ்வளோ எடுத்துக்கணும்னா, நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கிறீங்கன்னா 3 லிட்டர் வாட்டர் வந்து நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 கிலோ இருக்கிறவங்களுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி எடுக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ 20 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது? நியூட்ரிஷன். செகண்ட் ஒன் வாட்டர். தேர்ட் ஒன் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு 20% நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிடிச்ச எக்ஸசைஸ் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். எக்ஸசைஸ் இந்த டைமில் தான் பண்ணணும், அந்த டைமில் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் தேவையான டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது 3வது விஷயம். 4வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பாசிட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் எப்போவுமே. என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வரும். பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நம்ம கொண்டு வரணும். இதுதான் 4th பாயிண்ட், ஓகேங்களா? 5வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்லீப், தூக்கம். நீ பாருங்கள், யாருமே தூங்கவே மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ ஏன்னா நிறைய டென்ஷன்ஸ், நிறைய ஃபோன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓகே, நிறைய வந்துச்சு இப்போ, ஓகேங்களா? ஸோ நான் அந்த ஃபோனை வந்து நம்ம வந்து தூங்க விட மாட்டேங்குது, இல்லைனா ஏதாவது வந்து படம் பார்த்துட்டு, ஓகேங்களா? டைம் வந்து நம்ம இப்படி தூக்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மிஸ் பண்ணுறோம். இந்த தூக்கத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து ரொம்பவே வந்து டிட்டீரியேட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ 5 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும், தூக்கமும் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ஸோ ரிப்பீட் பண்ணலாமல, 1st பாயிண்ட் நியூட்ரிஷன், 2வது வந்து வாட்டர், 3rd வந்து எக்ஸசைஸ், 4th பாசிட்டிவ் மைண்ட் செட், லாஸ்ட் வந்து ஸ்லீப். ஸோ இது ரெண்டும், இது வந்து 5மே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய பேர் அவினாஷ், நான் ஒரு ஹெல்த் கோச்சாக இருக்கேன், சரிங்களா? ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கேன், ஒரு லீடிங் நியூட்ரிஷன் கம்பெனியில். ஸோ உங்களுக்கு ஏதாவது நியூட்ரிஷன் பற்றி ஒரு நாலேஜ் வேணும், இல்லை கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து கன்சல்ட் பண்ண, ஃபோன் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 9884-9889, ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
இன்னொரு வீடியோவில் லைவாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தரேன். அன்டில் தென் ஸ்டே வித் மீ. தேங்க்யூ, பாய்.